கப்பலின் பாதுகாவலியான அன்னை. சியோக்கியா, இத்தாலி, 1508 1508 ஜூன் 24 என்று ஒரு கடுமையான புயலும் பெருமழையும் ஏற்பட்டதை சியோக்கியா நகரத்தின் வரலாற்று ஆவணம் கூறுகிறது. கடலில் மீன் பிடிப்பதற்காக சென்ற மீனவர்கள் பத்திரமாக திரும்ப வேண்டும் என்று நகர மக்கள் பக்தியோடு உருக்கத்தோடு இறைவனிடம் பிரார்த்தித்தனர். எனினும் இரவு நெருங்குகின்ற பின்மாலை பொழுதில்தான் புயலின் கோர தாண்டவம் குறைய தொடங்கியது. கலங்கரை விளக்கத்தில் பதைப்பதைப்போடு காத்திருந்த ஒரு வயதான பாதுகாவலர் அதை விட்டு வெளியே வந்தபோது கடற்கரையிலிருந்து திடீர் என்று ஒரு குரலொலி கேட்டது. பீச்வுட் மரத்தின் பெரிய கிளை மீது கருப்பு நிற அங்கி அணிந்த அழகிய ராஜரீக தோற்றத்தோடு அன்னை மரியாள் அமர்ந்திருந்ததை கண்டார். சியோக்கிய நகர மக்கள் நடத்தி வருகிற பாவ வாழ்க்கையால் அதிக வருத்தமும் துயரமும் கொண்டிருப்பதாக தெரிவித்த இறையன்னை பாவத்திற்காக வருந்தி மனம் மாறாவிட்டால் இன்னும் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதன் எச்சரிக்கையாகவே இந்த கடும் புயல் வீசியது என்றும் தெரிவித்தார். ஜெபம் மற்றும் தவப்போரை நடத்துமாறும் அன்னை அழைப்பு விடுத்தார். அன்னை காட்சியளித்த அமைவிடத்தில் மரப்பலகையினால் ஒரு சிற்றாலயம் விரைவாக கட்டப்பட்டது. பிற்பாடு ஒரு பெரிய ஆலயம் அதே இடத்தில் உருவானது. மரியே வாழ்க. ஆமென்.